வணக்கம். ஐயாவளி திருமண வாழ்த்து பாடலின் தொடர்ச்சி. மணமக்கள் தாலியை கட்டிய பிறகு சொந்தமாய் உங்களுக்கு துவரையும் பதியனவும் தந்தோம் இலங்கை தளவாடும் உள்ளதெல்லாம். துவரையும் பதி என்றால் இன்பத் துன்பம் இல்லாத பேரின்பதிலே குறிக்கும். தந்தோம் என்றால் குருவால் உணர்த்தப்பட்ட பேரானந்தம். இலங்கை என்றால் உடம்பில் உள்ள இடகலை பின்கலை ஆகிய இரண்டு சுவாசங்களும் சிரசின் இடதுபுறம் விளங்கும், வலதுபுறம் தீவு போல் விளங்கும். இதுதான் இலங்கை. ஆகாய மண்டலத்தில் ஒரு சிறு மஞ்சள் ஒளியே வலக்கண்ணுக்கு மேல் தீட்சை பெற ஞானம் பெற்ற ஜாதகர் அறிவர். இது உடல் சம்பந்தமின்றி தீவு போல் விளங்குவதால் இதற்கு இலங்கை என்று பெயர். இந்த விளக்கம் எல்லோருக்கும் புரியாது என்பது தெரியும். வேதங்களை யோக நூல்களை படித்து யோகாவில் ஈடுபாடு உள்ளவர்களுக்குத்தான் புரியும். அதற்காக சொல்லாமல் இருக்க முடியாது. அது நமக்கு புரியவில்லை என்பதற்காக வேதங்களை நாம் குறை சொல்லக்கூடாது. நாம் தான் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, சொந்தமாய் உங்களுக்கு துவரையும் பதியனவும் தந்தோம் இலங்கை தளவாடம் உள்ளதெல்லாம் என்பதற்குரிய பொருள் விளக்கம் என்னவென்றால், உங்களுக்கு உரியதான இன்பத் துன்பம் இல்லாது பேரின்ப நிலையும் உடம்பில் உள்ள இடகலை பிங்கலை ஆகிய இரண்டும் சிரசின் இடதுபுறம் விளங்கவும் வலதுபுறம் தீவு போல் விளங்கும் இலங்கையும் அதற்குரிய கருவி கரணங்களையும் தந்துவிட்டேன் என்பதுதான் என்னுடைய பொருள். அடுத்து, பிள்ளைகளே இந்த பெரும் பூவியை ஆழ்வதற்கு வெள்ளாலை மீதேற விடை தந்தோங்களுக்கு. வெள்ளானை என்றால் பிரம்மரந்திர நோக்கி செல்லும் பிராணம். இதை இந்திரன் என்றும் வேதங்கள் கூறுகிறது. என் மக்களே, இந்த பெரிய உலகத்தை ஆள்வதற்குரிய தேவேந்திரனின் வாகனமாகிய வெள்ளை யானையில் ஏறுவதற்குரிய உத்தரவை தந்துவிட்டேன். அதாவது பிரம்மரந்திர நோக்கி பிராணம் தடையில்லாமல் செல்வதற்குரிய அருளை தந்துவிட்டேன். ஆராரும் ஆளுவீர் ராஜ்யத்தையும் வாரோரியவோம் பால் வார்த்தோம் நீர்வாழம். ஆனாலும் மக்கள் இந்த உலகத்தை ஆளுவீர்கள், வானவர்கள் அறியும்படியாக வானத்து அமிர்தத்தை ஊற்றினோம் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. அடுத்து, வாசவனோம் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறிய தெய்வார்கள் பெற்ற மக்கள் தான் வாழ. இந்திரரும் தேவர்களும் நான்முகனும் வாழ வேண்டும், சொல்வதற்கு அரிய கடவுளார் பெற்ற மக்களும் வாழ வேண்டும். கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் அமுதருந்தி தான் வாழ. சப்தமாதர்கள் பெற்ற ஒழுக்கமுடைய சான்றோர்களும் வாழ வேண்டும், அன்னை பத்திரகாளியும் தேவர் உலக உணவருந்தி வாழ வேண்டும். முகந்தன் வாழ முனிமார் கிளை வாழ தக்கன் தலை துணித்த தம்பீரான் தான் வாழ. முக்கந்தன் வாழ வேண்டும், முனிவர் கிளைகள் வாழ வேண்டும், தக்கன் தலை அறுத்த சிவபெருமானும் வாழ வேண்டும். மேலாகரீதி விளங்கி மனுவாழ்
நல்லோரும் வாழ நாவில் வரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்துரீடுளி வாழ மேலோக நீதி துலங்கி மனித இனம் வாழ வேண்டும் பூலோக மக்கள் இருக்கிற வரைக்கும் பொய் அழிந்து உண்மை வாழ வேண்டும் நல்லவர்களும் வாழ வேண்டும் இதை சொல்பவர்களும் கேட்பவர்களும் வாழ வேண்டும் எல்லா உயிரினங்களும் நீடுளி காலம் இருந்து வாழ வேண்டும் நன்றி ஐயா உண்டு.